வாசகர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசக சாலையின் இன்றைய கவிதை இரவில் உங்களுடன் கவிதைகளை பகிர்ந்து கொள்வது நான் யோகநந்தினி. இன்றைய நிகழ்வில் கவிஞர் விக்ரமாதித்தன் அவர்களுடைய கவிதைகளை குறித்து பேச இருக்கிறோம். தங்களது கருத்துக்களை பின் உத்தரத்தில் இடலாம். கவிதைகளை வாசிக்கும் முன்பு கவிஞர் விக்ரமாதித்தன் குறித்து ஒரு சிறு அறிமுகம் எழுத்தாளர் தா தமிழ்செல்வன் அவர்களின் அறிமுகத்தோடு தொடங்குவோம். பசியும் பட்டினியும் இயல்பென லபிக்கப்பட்ட மக்களில் ஒருவராக, வீடற்ற மனித உயிராக, தெருக்களில் திரிந்தளியும் துக்கத்தை சுமப்பவராக, எப்போதும் வீடு திரும்புதல் பற்றிய கனவுகளோடும் ஏக்கங்களோடும் வாழும் ஒரு விளிம்பு நிலை மனிதராக, தான் என்னும் ஒரு கவியனும் தன்னுறவு சன நேரமும் விட்டகலாத கர்வத்துடன் வாழ்கிற ஒரு கம்பீர படைப்பாளி விக்ரமாதித்யன். சொந்த வாழ்வை பலிக்கொடுத்து கவி புனையும் தமிழ்கவி. இருக்கிற ஸ்ததியை சொல்வதுதான் என் வேலை, நம்பிக்கையையோ நம்பிக்கையின்மையையோ பரப்புவது அல்ல என்கிற பார்வையுடன் அவர் படைக்கிறார். அவருடைய படைப்புகளில் விஞ்சி நிற்பது நம்பிக்கையா அவநம்பிக்கையா என்ற பட்டிமன்றம் நடத்துவது வீண் வேலை. ஒரு கலைஞன் இச்சமூகம் இருக்கும் நிலையை கூர்மையாக பதிவு செய்தால் கூட போதும், அதுவே ஒரு முற்போக்கான பணிதான். அது ஏன் இப்படி நடக்கிறது என்று ஆய்வதும் அதற்கான மாற்றுக்களை உருவாக்குவதும் அரசியலார் வேலை. தமிழில் அரசியலார் இந்த மாதிரி படைப்புகளை வாசிக்காமலும் ஏறெடுத்து பாராமலும் இருப்பது ஆக பெரும் வியாதியாகும். முதல் கவிதை, பொருள்வையின் பிரிவு. அன்றைக்கு அதிகாலை இருள் பிரிந்திருக்கவில்லை, நிசப்தம் காடாக விரிந்து கிடந்தது. சாரல் மழை பெய்து சுகமான குளிர் வியாபித்திருந்தது. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் பெரியவன். அரவம் கேட்டு விழுந்த சின்னவன் சிரித்து விளையாடி கொண்டிருந்தது சித்திரமாக இருக்கிறது கண்ணுக்குள். இவள் வெந்நீர் வைத்து கொடுத்தாள், வெளுத்த துணிகளை எடுத்து வைத்தாள், வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாள் தாய்போல். முதல் பேருந்து ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புற ஜன்னலோரம் விழைப்புக்காக பிரிந்து வந்து கொண்டிருந்தேன் நான் மனசு கிடந்து அடித்து கொள்ள. ஒரு நடுத்தர வர்க்கத்தில் ஒரு வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற ஒரு ஆண் மகனோ பெண் மகனோ வீட்டை பிரிஞ்சு வேலைக்கு போகும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ இருக்க சமூகத்தில் வந்து எல்லாரும் குடும்பத்தோடு இருந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்து எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லலை. பாதி பேர் வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், தாங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின், தன்னோட குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பிரிஞ்சு தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளோ தியாகத்தை செஞ்சுட்டு இருக்குங்க பல பேர். அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து இந்த கவிதை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்கார் இந்த கவிதையில் கவிஞர். புலமல் கவிதை. இரத்தத்தில் கை நினைத்ததில்லை நான், எனினும் இரத்தம் சிந்த வைப்பவர்களின் நெல்லில் தங்க நேர்கிறது எனக்கு. சோரம் தொழிலாக கொண்டதில்லை நான், எனினும் சோரம் போகிறவர்களிடம் சோறு வாங்கி தின்ன நேர்கிறது எனக்கு. திருடி பிழைத்ததில்லை நான், எனினும் திருடி பிழைப்பவர்களிடம் யாசகம் வாங்கி வாழ நேர்கிறது எனக்கு. கூட்டிக் கொடுத்ததில்லை நான், எனினும் கூட்டிக் கொடுப்பவர்களின் கூட திரைய நேர்கிறது எனக்கு. காட்டிக் கொடுத்ததில்லை நான், எனினும் காட்டிக் கொடுப்பவர்களின் கருணையில் காலம் கழிக்க நேர்கிறது எனக்கு. பாபத்தில் வந்த பழனை கையாடினால் பாபம் படியாதோ சாபம் கவியாதோ. அதாவது வாழ்க்கையில் வந்து புலம்பல்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு அங்கம்தான். இன்னொரு விஷயம் எடுத்துட்டாலும் ஒரு நல்லதோ கெட்டதோ நம்ம யாராவது கிட்ட அதை புலம்பி தீர்த்துட்டோன்னா வந்து நம்மளோட மனசு ஒரு ரொம்ப ஒரு லேசான மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும். அந்த மாதிரி தான் இது. நம்ம அந்த சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை வந்து நம்ம இது ஒரு பங்கு வகிக்காட்டியும் இந்த அவலங்களில் வந்து எனக்கும் சார்ந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு புலம்பல் வந்துட்டு மிகவும் அது எல்லாத்துக்கும் இருக்கிற புலம்பல் கவிஞர் வந்து அது கவிதையூடாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. இந்த கவிதை வந்து இன்னொரு முறை வாசிக்கிறேன். இரத்தத்தில் கை நனைத்ததில்லை நான், எனினும் இரத்தம் சிந்த வைப்பவர்களின் நிழலில் தங்க நேர்கிறது எனக்கு. சோரம் தொழிலாக கொண்டதில்லை நான், எனினும் சோரம் போகிறவர்களிடம் சோறு வாங்கி தின்ன நேர்கிறது எனக்கு. திருடி பிழைத்ததில்லை நான், எனினும் திருடி பிழைப்பவர்களிடம் யாசகம் வாங்கி வாழ நேர்கிறது எனக்கு. கூட்டிக் கொடுத்ததில்லை நான், எனினும் கூட்டிக் கொடுப்பவர்களின் கூட திரிய நேர்கிறது எனக்கு. காட்டிக் கொடுத்ததில்லை நான், எனினும் காட்டிக் கொடுப்பவர்களின் கருணையில் காலம் கழிக்க நேர்கிறது எனக்கு. பாபத்தால் வந்த பலனை கையாடினால் பாபம் படியாதோ சாபம் கவியாதோ. அடுத்த கவிதை, கதை கவிதை. ஒரு சின்ன கதையவே வந்து கவிதையாக படைச்சிருக்காரு நம்ம கவிஞர் விக்ரமாதித்யன். அத்தனை பேர் இருந்த பேருந்தில் அது நிகழ்ந்தது. அப்பாவை விடவும் வயது கூட அந்த பெரியவருக்கு. தளர்ந்து போன உடம்பு, குச்சியான கையும் காலும். எப்படித்தான் அந்த பாய்க்கட்டுக்களை ஒத்தையில் சுமந்து வந்து ஓட்டுநர் பக்கமாக ஏற்றி இறக்கி வைத்தாரோ.
அந்த ஊரின் கடைசி நிறுத்தத்தில் பயணச்சீட்டு கொடுக்கும் நேரத்தில் வெடித்து கிளம்பியது அந்த தகராறு. சுமைக்கு கட்டணமாக முழுச்சீட்டு போட முஸ்லிம் முதியவர் அரைச்சீட்டு தான் என மறுதளிக்க வளமையை சொல்லி வாதித்த வயசாளியிடம் வயசாளியின் பக்கம் பாதி கூட்டம், நடத்துனரின் நியாயத்துக்கு லாலி பாடியது மீதி கூட்டம். இருக்கிற காசுக்குள் வருகிற ஊரில் இறக்கிவிட்டார் நடத்துனர். முழு கட்டணம்தான் பாய்ச்சுமைக்கு என்று முதலிலேயே சொல்லியிருந்தாராம் அவர். பாவப்பட்ட கிழவர் சபித்தார், நொந்து கொன்று அழுதார். ஆதரவாக ஏந்தி வைத்து கொள்ளும் உயிர்கள் அனுப்பி வைத்திருக்கும் நிச்சயமாக ஊருக்கு என்ற போதும் அன்றைய தினம் அவருக்கு உதவாமல் இருந்தது உறுத்துகிறது இந்த நிமிஷமும். நண்பரிடம் வாங்கி வந்த யாசக காசில் 10 ரூபாய்க்கு மேல் பையில் இருந்தது. வேலையற்ற வீட்டிலிருந்து 4 நாள் திரும்பி அலைய வேண்டிய வெங்குடுமை நிலை குழப்பத்தில் சிக்கலில் வறண்டு போயிற்றோ என் மன ஊற்று. விளங்கவில்லை இன்னமும் எப்படி காய்ந்தது என் மன ஈரம், எவ்விதம் உலர்ந்தது என் பச்சையம். எனக்கு நானே அந்நியமானதுதான் என் சோகம். ஆழ்ந்து யோசித்தால் அவஸ்ததி அல்ல பிரச்சனை, என் ஸ்ததியால் தான் எனக்கு பிரச்சனை. ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு பெரியவருக்கு என்னால் உதவ முடியலை, அந்த பெரியவர் கடந்து போயிட்டாரு, இன்னொருத்தர் வந்து அவருக்கு உதவியிருப்பார். இருந்தாலும் என் நிலைமை மோசமாக இருந்தாலும் என்கிட்ட நான் வேறு யாரோ கிட்ட காசு வாங்கி என்கிட்ட இருந்தோம், என்கிட்ட காசு இருந்த போதும் அந்த பெரியவருக்கு உதவ முடியலைங்கிற ஒரு நிலைமை வந்து உண்மையாலுமே வந்து நம்ம கையில் இருக்குது, பொருள் இருக்குது, பட் நம்ம மற்றவங்களுக்கு உதவ முடியாதுங்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு செய்யறதுக்கு வந்து மனசு ஒத்துப்போகலை, இல்லை செய்ய முடியாத நிலைமையில் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம்னா அதை விட வந்து ஒரு வேதனையான விஷயம் வந்து எதுவுமே இல்லை. கடைசி 4 வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை மீண்டும் வாசிக்கிறேன். வறண்டு போயிற்றோ என் மன ஊற்று, விளங்கவில்லை இன்னமும், எப்படி காய்ந்தது என் மன ஈரம், எவ்விதம் உலர்ந்தது என் பச்சையம், எனக்கு நானே அந்நியமானதுன்னதான் என் சோகம். ஆழ்ந்து யோசித்தால் அவர் ஸ்ததியல்ல பிரச்சனை, என் ஸ்ததி தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு நானே பிரச்சனைங்கிறதான் வந்து அவர் கவிஞர் சொல்ல வராரு. அடுத்த கவிதை, நான் யாருடைய தற்கொலை படையிலும் இல்லை, வசந்தம் தவறிய போதும் வண்ணத்து பூச்சிகளின் வாழ்க்கையில் வன்கொலைக்கு சாவும் இடமில்லை. வெயில் காயும் மழை புரட்டி போடும் அல் புழுக்களும் வாழ்ந்து கொண்டிருக்காமல் இல்லை. நீ கலகக்காரன் இல்லை நல்லது நண்ப, நானும் கூட தான் என் 20களில். ஒருத்தர் பற்றி அவரை பற்றி அவரே சொல்லும்போது தன்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு வயதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஒரு வயதுக்கு அப்புறம் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது வந்து இந்த கவிதையில் சொல்ல வர்றாரு. இப்போ இருக்க என்னோடய நிலைமையும் என்னோடய சின்ன வயசில் அதாவது ஒரு 20 வயசுக்கு முன்னாடி இருந்த என் நிலைமையும் வந்து முற்றிலும் மாறி இருக்கிறது. நான் வந்து வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து நான் மிகவும் சமுதாயத்தை தெரிஞ்சுக்காமல் நான் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையோ வந்து இப்போ இல்லை நான் தோழரே. அதாவது எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது வந்து ஈழ பிரச்சனைகள் தான் ஞாபகம் வந்தது. நான் வந்து யாருடைய தற்கொலை படையிலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் 20 வயசு வரைக்கும் எனக்கு இந்த சமூகம் வந்து எனக்கு எதுவும் சொல்லித்தரல, சமூகத்தோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கும் போது தான் நான் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வந்து நான் எனக்கு வாழலை. இப்போ வந்து நான் ஒரு தற்கொலை படையில் இருக்கேன், வந்து வன்கொலை சாவு வந்து நான் நேரில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து நானாக எப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து கவிஞர் சொல்கிறாரு. அடுத்த கவிதை வந்து நேசம். அதிசயமாக இருக்கிறது, இன்னும் அப்பாக்கள் பையன்களை பற்றி கவலைப்படுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது, இன்றும் அம்மாக்கள் பிள்ளைகளுக்கு கூழ்வற்றல் போட்டு கொடுத்தனுப்புகிறார்கள். நம்ப முடியவில்லை, இன்றும் வாசகர்கள் கவிஞனை தேடி வந்து பார்த்து பேசுகிறார்கள். அபூர்வமாக இருக்கிறது, இன்னும் வாடிய முகம் செருப்பில்லாத பாதங்கள் வகைக்கும் மனுஷர்கள் இருக்கிறார்கள். மழை பொழிவதும் மண்ணில் விளைவதும் மக்களுக்கே. அதாவது நேசம் பாசம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தைகள். எல்லாத்து மேலேயும் பாசம் இருக்குது, நேசம் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அப்பா வந்து குறிப்பாகவே வந்து ஒரு என்ன யோசிக்கணும்னா அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகாது, சின்ன வயசில் பாசமாக இருந்த அப்பா வந்து இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத வந்து ஒரு எதிர்முனையில் வந்து பேசி கவிஞர் வந்து கருத்துக்களை பதிவிடுறாரு. பாசங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் இப்போ வந்து யாரையுமே வந்து அதை வெளிக்கொணர்வதில்லை அப்படிங்கிறத கவிஞரோட கருத்துக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த கவிதை வந்து கண்ணாடி கலைஞர்கள். இந்த கவிதை ரொம்ப அருமையாக இருந்தது. முன்னாடி இருந்து சாதகம் செய்த இசையரசு, கண் முன்னாடி நின்று பாவனைகள் வளர்த்திய கலைக்குரிசல், கண்ணாடி பார்த்து அபிநயிக்கும் கலையரசி, கண்ணாடி ரசித்து வாழும் கன்னிப்பெண்கள், கண்ணாடி பதித்த பள்ளியரை கட்டுவித்த பேரரசு, க
கண்ணாடி கண்டு கண்டு காதலுறுகிறார்கள் கலைஞர்கள், கண்ணாடி காலம் காலமாக கமுக்கமாக. அதாவது நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குது, இல்லை நம்மளால் ஒரு செயல் செய்ய முடியுதுன்னா அதை பாதி பேர் தான் எனக்கு இது செய்ய முடியுது, எனக்கு வந்து இந்த திறமை இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளிக்கொண்டு வராங்க. யாருமே வந்து எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னு வந்து வந்து வெளிக்கொண்டு வந்து நான் இதை செய்வேங்கிறது வந்து யாருமே வந்து முன்னாடி நிற்கிறதில்ல. இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒருத்தருக்கு நல்லா கவிஞர் கவிதை எழுத வருதுன்னு வச்சுக்கோங்க. கவிதை எழுதி வந்து இதை மற்றவங்க கிட்டே கொடுத்து நான் இந்த கவிதையை படித்து பாரு எப்படி இருக்குன்னு சொல்கிறதில்ல, எழுதுவாங்க கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. தன்னோட திறமையை வந்து என்றைக்குமே வந்து வெளிக்கொண்டு வர்றது தான் வந்து அது ஒரு நல்ல கவிஞனுக்கோ இல்லை ஒரு கலைஞனுக்கோ அழகு. பாதி திறமைகள் வந்து கண்ணாடி முன்னாடி வந்து வெறும் கண்ணாடி கலைகளாகவே போயிருது அப்படிங்கிறது வந்து கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கண்ணாடி கலைஞர்கள்ங்கிறது இந்த கவிதை இன்னொரு முறை வாசிக்கிறேன். முன்னாடி இருந்து சாதகம் செய்த இசையரசு, கண்ணாடி முன்னின்று பாவனைகள் வளர்த்திய கலைக்குரிசல், கண்ணாடி பார்த்து அபிநயக்கும் கலையரசி, கண்ணாடி ரசித்து வாழும் கன்னிப்பெண்கள், கண்ணாடி பதித்த பள்ளியறை கட்டுவித்த பேரரசு, கண்ணாடி கண்டு கண்டு காதலுறுகிறார்கள் கலைஞர்கள், கண்ணாடி காலம் காலமாக கமுக்கமாக. ஸோ கமுக்கமாக அதாவது கண்ணாடியோடையே நம்மளோட வாழ்க்கை வந்து போயிடுது அப்படின்னு சொல்ல வராரு கவிஞர். அடுத்தது வந்து இயற்கை பற்றிய ஒரு கவிதை. உதிக்கும் சூரியன் தானாகவே பூக்கும் பூ, தன்னால் பெய்யும் மழை தன்னை போல வீசும் காற்று, தன்னை தாங்கினே தாங்கி நிற்கிறது ஆகாயம், தன்னியல்பாய் தோன்றி வருகிறது கவிதை. எல்லாமே இயற்கை தான். உலகத்தில் எடுத்துக்கிட்டா இயற்கையை மீறி வந்து எந்த விஷயமும் இல்லை. கவிஞர் கடைசியாக சொன்ன மாதிரி கவிதை எழுதுவது இயற்கை தான். நம்ம எதை ஒரு செயலை வந்து ஃபோர்ஸ் பண்ணால் அது வராது, ஒரு இயல்பாக வர்றது இயற்கையாக வர்றதா என்றைக்குமே வந்து சிறந்ததாக அமையும். அதாவது உதிக்கும் சூரியன் ஆகட்டும் பூக்கும் பூவாகட்டும், அது அந்த கவிஞர் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்து நம்மளால் செய்ய முடியுதுன்னா நம்மளுக்கு இயற்கையாக வரணும். போயிட்டு நம்மளுக்கு வந்து வராத செயலை வந்து அதை செய்ய சொன்னால் வந்து அதை யாருக்குமே வராது. இந்த கவிதை வந்து இன்னொரு முறை வந்து வாசிக்கிறேன். உதிக்கும் சூரியன் தானாகவே பூக்கும் பூ, தன்னால் பெய்யும் மழை தன்னை போல வீசும் காற்று, தன்னைத்தானே தாங்கி நிற்கிறது ஆகாயம், தன்னியல்பாய் தோன்றி வருகிறது கவிதை. அடுத்த கவிதை வந்து நரகம்ங்கிற கவிதை. இன்று இரவு சொர்க்கம், நாளை நல்லபடியோ கெட்டபடியோ, வரும் நாளெல்லாம் திருநாள் என்ற கனவில் ஒரு நாளுக்காக ஒவ்வொரு உயிரும் வெறும் நாள்களை வாங்கி வைத்தபடி. ரொம்ப அருமையான கவிதை. இன்னொரு முறை வாசிக்கிறேன். இன்று இரவு சொர்க்கம், நாளை நல்லபடியோ கெட்டபடியோ, வரும் நாளெல்லாம் திருநாள் என்ற கனவில் ஒரு நாளுக்காக ஒவ்வொரு உயிரும் வெறு நாள்களை வாங்கி வைத்தபடி. அதாவது இந்த நிமிஷம்தான் வந்து நிச்சயம்னு சொல்லுவாங்க எல்லாரும், அடுத்த நிமிஷம் வந்து உயிரோடு இருக்குமாங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு இருக்கிற அதாவது இருக்கிறத வச்சு நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நாளைக்கு அதாவது உண்மையாக சொல்லணும்னா அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போம்னா கூட வந்து தெரியாது. ஸோ இந்த நிமிஷத்தை வந்து நல்லபடியாக நமக்கு நாமே வாழ்தல் தான் வந்துட்டு ஒரு சிறந்த விஷயம். அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு நாமே வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து என்றைக்குமே சொர்க்கம்தான். அடுத்த கவிதை வந்து இவன் கனவில். கனவு வந்து நம்ம எல்லாத்துக்கும் வர்றது தான். ஸோ கனவை பற்றி அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த கவிதையில். இவன் கனவில் அடிக்கடி ஒயில் பெண்கள், நிறைய தரம் புதையல், அபூர்வமாய் மழை, ஒவ்வொரு நேரம் பௌர்ணமி நிலா, சில சமயம் மலையருவி, எப்போதாவது ராட்சசன், நேற்று நீலவானம், முந்தானால் நீ, ஒரே ஒரு தடவை தான் கடவுள். இது வந்து ரொம்ப அழகான கவிதை. கனவுல வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வரும். யாரோட கனவுல என்ன வருதுன்னு யாருனாலுமே யூகிக்க முடியாது. கவிஞர் சொல்ற மாதிரி பெண்கள், அதாவது ஒரு சிலருக்கு வந்து அழகான பெண்கள் வருவாங்க, மழை வரும், பேய் வரும், சில சமயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் வரும், நடந்து முடிஞ்ச விஷயங்களும் வரும். ஆனால் வந்து கடைசியாக சொல்கிறாரு ஒரே ஒரு தடவை கடவுள். அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இல்லை நமக்கு அதாவது நமக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மை தான் கடவுள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய அதுதான் உண்மையான விஷயம். அதாவது கடவுள் இருக்கிறாராங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான், பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்க உண்மையும் வந்து என்றைக்குமே வந்து கடவுள் தான். அதாவது கனவுல வர்றது வந்து நம்மளுக்கு நாமே உண்மையாக இருக்கிறது தான் வந்துட்டு ஒரு கடவுளுக்கு நிகரான விஷயம்.
அது உண்மையாக இருக்கிறது வந்துட்டு ஒரு சில சமயங்கள் தான் நம்ம உண்மையாக இருக்கும். அதனால தான் கவிஞர் வந்து ஒரே ஒரு தடவை கடவுள்னு குறிப்பிட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். இன்னொரு முறை வாசிக்கிறேன் அந்த கவிதையை. இவன் கனவில் அடிக்கடி ஒயில் பெண்கள் நிறைய தரம் புதையல், அபூர்வமாய் மழை ஒவ்வொரு நேரம் பௌர்ணமி நிலா, சில சமயம் மலையருவி எப்போதாவது ராட்சசன், நேற்று நீலவானம் முந்தானால் நீ ஒரே ஒரு தடவை கடவுள். அடுத்த கவிதை வந்து நகரம். விரும்புவது நதிக்கரை நாகரீகம், விதிக்கப்பட்டது நெரிசல் மிக்க நகரம். இது வந்து இரண்டு வரை கவிதை தான், ஆனால் வந்து இந்த கவிதை வந்து ரொம்ப ஆழமான விஷயத்த வந்து சொல்ல வருது. இந்த வேறு எதுவுமே இல்லை, நம்ம சென்னை மாநகரத்தை பற்றி தான் வந்து இந்த கவிதையில் சொல்கிறாரு. விரும்புவது நதிக்கரை நாகரீகம், ஒரு நல்ல நாகரீகமான, அதாவது இங்கே நல்ல நதிகள் இருக்குது, இல்லை அதாவது இப்போ கடலோரத்தில் வந்து இந்த நகரம் இருக்குது, நம்ம வாழ்க்கையை தேடி போகிறோம், நதிக்கரையில் அதாவது ஒரு நதி இருக்க நகரத்தில் வந்து நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா நம்மளுக்கு எல்லா வசதிகளும் நம்மளுக்கு இருக்கும், நம்மளோட வருங்கால சந்ததிகளும் வந்து சிறப்பாக வாழ்வார்னு நம்ம நினச்சி போவோம். ஆனால் எல்லா மக்களும் வந்து ஒரே இடத்துல குவியும் போது ஒரு சில மக்கள் வந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் ஆயிடுவாங்க, இல்லை அந்த நாகரிகத்தோட முன்னோடி மக்கள் வந்து ஒதுக்கப்பட்டவங்களாக ஆயிடுவாங்க. எல்லா மக்களுக்கும் வந்து சமமான பொருட்களோ இல்லை வாழ்க்கையோ கிடைக்குதுன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். யாருக்கு ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து சிறந்த வாழ்க்கை கிடைக்குது, இந்த மாதிரி நாகரீகத்தில் பல மக்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க. திருப்பி இந்த கவிதையை படிக்கிறேன். விரும்புவது நதிக்கரை நாகரீகம், விதிக்கப்பட்டது நெரிசல் மிக்க நகரம். அடுத்த கவிதை வந்து கா என்ற எழுத்து. கா எழுத்து கவிதை. கட்டில் செய்யலாம், கப்பல் செய்யலாம், கணக்கு செய்யலாம், கவிதை செய்ய முடியுமா? ரொம்ப அருமையான கவிதை தான். எல்லா செயலுமே நம்ம செஞ்சிடலாம், ஆனால் கவிதைங்கிறது வந்து யாராலையும் செய்ய முடியாது. ஒருத்தங்களுக்கு தன்னுணர்வாக, அதாவது இயற்கையாகவே அவங்களுக்கு உள்ளிருந்து இயல்பாக வர்றது தான் வந்து கவிதை. வா அதாவது ஒரு நகைச்சுவை சொல்கிற மாதிரி, வராததை வாவானா எப்படி வரும்னு சொல்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஒரு விஷயம் அவங்களுக்கு விஷயம் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வர்றது தான் வந்து சிறப்பாக அமையும். வராத விஷயத்தை வந்து நம்மளுக்கு அது நம்ம ஒருத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலையோ, இல்லை வந்து இது நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுனாலையோ, இல்லை அவங்களுக்கு அது வருது, அவங்களும் உங்க கூட இருக்கவங்க தானே, இல்லை அவங்களோட சக தோழி தானே, அவங்களோட சகோதரங்க தானே, அவங்க எழுதுறாங்க, நீங்கள் ஏன் எழுத மாட்டேங்கிறீங்களா, அவங்க இந்த செயல் செய்கிறாங்க, நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறங்கன்னு கேட்குறது வந்து மிகவும் வந்து ஒரு தவறான செயல். அதாவது இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கு என்ன தனித்தன்மை இருக்கோ அந்த தனித்தன்மை தான் அவங்களுக்கு அது சிறப்பாக அமையும். அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும், கவிதை எழுதுறதாகட்டும், இல்லை ஏதோ எழுதுறதாகட்டும், இல்லை ஏதோ ஒரு விளையாட்டாகட்டும், இசையாகட்டும், அவங்க தனித்தன்மை அது சிறப்பாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். அடுத்த கவிதை வந்து கலைஞன் கவிதை. விலை கூவி விற்கலாம், இருக்கிறது சரக்கு எல்லோருக்குமாக, ஒரு சிறு பிரச்சனை, வியாபாரி அல்ல நான், வீணாக அழிந்தாலும் கலைஞன் தான். இன்னொரு முறை படிக்கிற அந்த கவிதையை. விலை கூவி விற்கலாம், இருக்கிறது சரக்கு எல்லோருக்குமாக, ஒரு சிறு பிரச்சனை, வியாபாரி அல்ல நான், வீணாக அழிந்தாலும் கலைஞன்தான். கலைஞன் அதாவது கலைஞங்கிறது வந்துட்டு அவரோட கலை வந்து ஒரு சிறப்பான விஷயம். எல்லா கலைஞர்களுமே வந்து சிறந்தவர்கள், அவங்களுக்கு இருக்க திறமை வந்து ஆகச்சிறந்தது தான். ஆனால் வந்து அந்த கலையை வந்துட்டு, இல்லை அவங்களுக்கு இருக்க திறமையை வந்து விலைக்கூவி விற்க வந்து அவங்களுக்கு வியாபாரிகள் இல்லை. அவர் சொல்கிற மாதிரி வீணாக அழிந்தாலும் கலைஞன்தான். கலைஞர்களுக்கு வந்துட்டு என்றைக்குமே ஒரு திமிர் இருக்கணும், இல்லை அவங்களுக்கு இருக்க கலை மேல ஒரு நம்பிக்கையோ ஒரு கர்வம் இருந்தால் தான் அவங்க வந்து கலைஞன். விற்பதுக்கு வந்து கலைகளோ இல்லை திறமையோ வந்து ஒன்றும் வந்துட்டு விளைபொருள்கள் அல்ல. அடுத்த கவிதை வந்து குழந்தை. முழுதாய் வாழ்ந்து முடிக்க 300 வார்த்தைகள் போதும், இவனோ வார்த்தைகளின் ஊர்வலத்தில் வழி தவறிய குழந்தை. முழுதாய் வாழ்ந்து முடிக்க 300 வார்த்தைகள் போதும், இவனோ வார்த்தைகளின் ஊர்வலத்தில் வழி தவறிய குழந்தை. இந்த கவிதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு சில எழுத தெரியாமல் எழுதுகிற எழுத்தாளர்களுக்கோ கவிஞர்களுக்கோ கவிஞர் விக்ரமாதித்தன் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கவிதையிலே ஒரு கவிதை எழுதணும்னாலோ, இல்லை ஒரு கருத்தை வந்து கவிதையுடைய சொல்லணும்னாலோ நிறைய வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு 2 வரிகளில் கூட ஒரு கருத்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஒரு 100 வரிகளோ இல்லை ஒரு 10-15 வரிகளோ இருக்கிறதா கவிதைன்னு நம்ம சொல்ல முடியாது. 2 கவிதைகள் கூட இருக்குது இப்போ கவிஞரோட 2 கவிதைகள் கூட இப்போ முன்னாடி வாசித்தேன், அந்த மாதிரி தான். அதாவது முழுதாய் வாழ்ந்து முடிக்க 300 வார்த்தைகள் போதும், ஒரு சில வார்த்தைகள்லேயே வந்துட்டு ஒரு கவிதை இல்லை ஒரு கருத்தை வந்து நம்ம முழுசாக சொல்லிடலாம்.
இவனோ வார்த்தைகளின் ஊர்வலத்தில் வழித்தவறிய குழந்தை. அதாவது எழுதணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நானும் எல்லாரும் எழுதுறாங்க, நானும் எழுதுறேன் அப்படிங்கிற அப்படின்னு எழுதணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கருத்தை சொன்னால் போதும் அப்படிங்கிறாரு வந்து கவிஞர். அடுத்த கவிதை வந்துட்டு சொல்வதற்கு. சொல்வதற்கு ஒன்றுமில்லை, கேட்பதற்கும் ஒன்றுமில்லை, நம்புவதற்கும் ஒன்றுமில்லை, கடைப்பிடிப்பதற்கும் ஒன்றுமில்லை, வாழ்வதற்கும் ஒன்றுமில்லை, வருத்தப்படுவதற்கும் ஒன்றுமில்லை, ஆவதற்கும் ஒன்றுமில்லை, அழிவதற்கும் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத உலகத்தில் உண்டு பண்ண என்ன உண்டு. கவிஞர் சொல்கிறாரு எதுவுமே இல்லை அந்த உலகத்தில். அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி இது வேர்ல்ட் இஸ் மேட் ஆஃப் டஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது எதுவுமே நிரந்தரம் இல்லை. இந்த ஆரடி ஆரடி நிலைமை வாழ்க்கையடா ஆடி அடங்கும் உயிரடா அந்த மாதிரின்னு சொல்கிற மாதிரி தான். அதாவது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, எதுவுமே நிரந்தரமும் கிடையாது. இந்த கவிதை இன்னொரு முறை வாசிக்கிறேன். சொல்வதற்கும் ஒன்றுமில்லை, கேட்பதற்கும் ஒன்றுமில்லை, நம்புவதற்கும் ஒன்றுமில்லை, கடைப்பிடிப்பதற்கும் ஒன்றுமில்லை, வாழ்வதற்கும் ஒன்றுமில்லை, வருத்தப்படுவதற்கும் ஒன்றுமில்லை, ஆவதற்கும் ஒன்றுமில்லை, அழிவதற்கும் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத உலகத்தில் உண்டு பண்ண என்ன உண்டு. அவர் கவிஞர் கேட்குற கேள்வி கரெக்டு தான். ஒன்றுமே இல்லாத உலகத்தில் நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லார் வாழ்க்கையுமே ஏதோ ஒரு கட்டத்தில் முடிகிறது தான். இந்த கவிதையில் இரவு வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கவிஞர் விக்ரமாதித்தன் பற்றி அவரே எழுதியிருக்காரு. ஒரு சிறந்த கவிதை இது. இந்த பிரபஞ்சம் பற்றி எனக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் தகவல்கள். இந்த உலகம் குறித்து எனக்கு தெரிந்ததும் புஸ்தக படிப்பு. இந்த நாடு பற்றி நான் அறிந்தவையெல்லாம் கல்வி கேள்வி. எங்களூர் எங்கள் தெரு பற்றியெல்லாம் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம்தான். எங்கள் வீடு குறித்தே என் அனுபவத்தில் புரிந்து கொண்டது கொஞ்சம்தான். இவ்வளவு எதுக்கு? என்னை பற்றி எனக்கு தெரிந்ததே கொஞ்சத்திலும் கொஞ்சம். இதில் எதை பற்றியும் யார் குறித்தும் அபிப்பிராயம் சொல்ல நான் யார்? இன்னொரு முறை வாசிக்கிற இந்த கவிதையை. எனக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் இந்த பிரபஞ்சம் பற்றி எனக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் தகவல்கள் தான். இந்த உலகம் குறித்து எனக்கு தெரிந்ததும் புஸ்தக படிப்பு. இந்த நாடு பற்றி நான் அறிந்தவையெல்லாம் கல்வி கேள்வி. எங்கள் ஊர் எங்கள் தெரு பற்றியெல்லாம் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம்தான். எங்கள் வீடு குறித்து என் அனுபவத்தில் புரிந்து கொண்டது கொஞ்சம்தான். இவ்வளவு எதுக்கு? என்னை பற்றி எனக்கு தெரிந்ததே கொஞ்சத்திலும் கொஞ்சம். இதில் என்னை பற்றியும் எதை பற்றியும் யார் குறித்தும் அபிப்பிராயம் சொல்ல நான் யார்? ஆமாம், இவர் கவிஞர் வந்து சொல்கிறது ரொம்ப சரிதான். நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியாதப்போ அடுத்தவங்களை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதாவது உலகத்தில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது. எல்லாமே எல்லாருக்கும் தெரியும்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம அறியாமல் இருக்க தான் செய்யும். அதுக்குன்னு வந்துட்டு இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப தவறான செயல். அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி குறை கூறுவதோ இல்லை புறம் கூறுவதும் வந்து ரொம்ப தவறான செயல். இல்லை அடுத்தவங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம், ஒரு நல்ல அபிப்பிராயமோ நல்ல அபிப்பிராயங்கிற பட்சத்தில் சரியில்லை. அடுத்தவங்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளை முதல் வந்து யோசித்து பார்க்கணும். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்கு நம்ம சரியாக இருக்கோமா, நம்ம அந்த இடத்துல வந்து தகுதியாக இருக்கோமா, இல்லை நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம சொல்லும்போது வந்து அந்த விஷயம் வந்து நான் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து மிகவும் பொறுமையாக கவிதை இரவில் என்னோடு இணைந்திருந்து கவிதைகள் கேட்ட எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.